all you ananda Deepavali arambam all new Diwali collection from Anandam Silks. ஹரியானாவில் நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்று மாநிலத்தில் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க இருக்கும் நிலையில் அதில் வெற்றி பெற்ற நட்சத்திர வேட்பாளர்களின் விவரங்கள் குறித்து பார்க்கலாம். முதலமைச்சர் நயாப் சிங் சைனி தலைமையிலான பாஜக ஆட்சி நடக்கும் ஹரியானாவில் கடந்த 5ஆம் தேதி 90 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று முடிந்தது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று பெரும்பாலானவற்றில் கூறப்பட்டது. இந்நிலையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை முடிவில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட கூடுதல் இடங்களை பிடித்து பாஜக வெற்றி பெற்றுள்ளது. இதில் நட்சத்திர வேட்பாளர்கள் பலரும் வெற்றி கனியை ஈட்டியுள்ளனர். பாஜகவைச் சேர்ந்த முதலமைச்சர் நயாப் சிங் சைனி லத்வா தொகுதியில் 16,054 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ளார். இதேபோல காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் முதல்வரான பூபிந்தர் சிங் ஹூடா கார்கி சம்ப்லோ கிலாய் பகுதியில் 71,465 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளரை வீழ்த்தியுள்ளார். அம்பாலா கண்டோன்மெண்ட் தொகுதியில் போட்டியிட்ட மாநில முன்னாள் அமைச்சர் அனில் விஜ் 7,277 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். உச்சனாக்கலன் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் துணை முதலமைச்சரும் ஜனநாயக ஜனதா கட்சியின் தலைவருமான துஷ்யந்த் சவுதாலா தோல்வியடைந்தார். துஷ்யந்த் சிங் சவுதாலாவின் உறவினரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான அபய் சிங் சவுதாலா எலனாபாத் தொகுதியில் 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோல்வியை தழுவினார். அபய் சிங் சவுதாலாவின் மகனான அர்ஜுன் சவுதாலா ரனியா தொகுதியில் 4,200 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இந்தியாவின் பணக்கார பெண்மணியும் பிரபல தொழிலதிபர் ஓம் பிரகாஷ் ஜிந்தாலின் மனைவியுமான சாவித்ரி ஜிந்தால் ஹிசார் தொகுதியில் சுயேட்சையாக களமிறங்கி 18,941 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரபல இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகார் ஜூலானா தொகுதியில் 6,015 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். ஹரியானா லோகித் கட்சித் தலைவர் கோபால் கண்டா சிர்சா தொகுதியில் 7,234 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோல்வியை தழுவினார். All new Diwali collection from Anandam Silks.